புதுக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல புதுக்கடை திறந்திருக்காங்களேன்னு வந்து பார்த்தா, அட நம்ம கேஎம்எஸ் ஹக்கீம் பிரியாணி, இதுதான் ஆல்ரெடி ஒரு கடை இருக்கு, இது ரெண்டாவது கடை போல அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தவங்க. வெளியிலயே பாத்தீங்கன்னா சிக்கனை பலவிதமா போட்டு வச்சுட்டு இருக்காங்க, பயங்கரமா இருக்குமான்னு சொல்லி உள்ள வந்து பார்த்த அப்புறம் தான் தெரியுது மிக பிரம்மாண்டமா இருக்கு. கிரவுண்ட் ஃபுளோரே பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மேல வந்து பார்த்தா அதுங்க வேற லெவலுங்க. சுத்தி முத்தி பார்த்துட்டு திகச்சு போய் நின்று ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போலாமேன்னு போனா அங்கேயும் லைட் செட்டு, டே என்ன போயது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஃபைனலா ஆர்டர் போட்டு உக்காந்துட்டோங்க, அப்படியே மேல திரும்பி பார்த்தா லைட் செட்டு அப்படியே பார்க்க குண்டு பல்ப் மாதிரி அழகா இருக்குல்ல. அண்ணன் நாங்க ஆர்டர் பண்ணதை அலை காத்தி கொண்டு வந்து வச்சாரு. அந்த மட்டன் பிரியாணியும் பிராணையும் எடுத்து பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சுங்க, இதுக்கு மேல பொறுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக எடுத்து சாப்பிடும்போது வேற லெவலில் இருந்துச்சுங்க பிரியாணி. சரி பிரியாணி தான் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான் எடுத்து லைட்டாக கடிச்சு பார்த்தேன். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைப்பா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் தந்தூரி பார்க்க பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லி அதையும் லைட்டாக டிப் பண்ணி சாப்பிட்டா, என்னடா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிற, காசு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்பீங்க. அட அம்மா சத்தியமாக இல்லைப்பா, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். நான் ஒரு வழியாக எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்புகிறேன். அங்கே ஃப்ரெண்டு கோலி சோடா வாங்கி தனியாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிட்டு, இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேருந்து பீடா தூக்கி வாயில போட்டு வெளில வந்துட்டேங்க. கையில என்னடான்னு கேக்குறீங்களா, வயிறு ஃபுல் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேங்க. கேஎம்எஸ் ஹக்கீம்ல யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.